ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிக்க மாதிரி. இன்னைக்கு நம்ம வேற லெவலில் சேனா ஆர்க் அபிசிஸ் மூடேடி கேம்ல தான் பார்க்க போறோம். கடைசி எபிசோட்ல பின்னாடி நின்றுருக்கான் தெரியுதா, அந்த டிராகனை நம்ம வேற லெவலில் பீட் பண்ணிட்டு அதை கஷ்டப்பட்டு டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாஸ் வேற கிராஃப் பண்ணா கிராஷ் ஆகுதுன்னு சொன்னோம்ல, அது என்ன ஆகுதுன்னு நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை போய் நம்ம கிராஃப் பண்ணிடலாம். ஸோ அது கிராஃப் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான், பட் கிராஃப் கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு கேம் கிராஷ் ஆயிடுது. ஏன்னு எனக்கு தெரியல. தான் இதில் போயிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸில் கிராஃப்டிங்கில் தான் இது இருக்குதா, பிளாக் ட்ராகன் ஒன்று. ஸோ இதுக்கு புல் கொடுத்தோம்னா எல்லாம் ஓகே வருது. கிராஃப்ட் ஒன்று இப்போ கிராஸ் ஆகலைங்க. ஓகே நைஸு, கிராஸ் ஆகிறதுரா அப்பாடி நைஸு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இது எத்தனை சூடு சிறுசாக தாங்க இருக்குது. அப்போ இதை பார்த்தா எனக்கு என்னமோ இது பாஸ் கிராஃப்ட் பண்ணுற இடமாட்ட தாங்க இருக்குது, பாஸ் ஃபைட் நடக்கிற இடம் மாதிரி எனக்கு தெரியல. இதை பார்த்தா கிட்டத்தட்ட இதோட அண்ணன் இதாக முன்னாடி ஒன்று இருக்குதுல்ல, இதோட அண்ணன் எப்படி இருந்தால் இருப்போம் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு. சரி இதெல்லாம் ஓகே, இதை எங்கே வச்சுடுறது? ஐயோ ஐயோ, இட பற்றாக்குறை வேற இருக்கே. கம்மன் இந்த இடத்துல வச்சு விடுவோமா? இந்த இடம் சும்மா தான் இருக்குது. மேலே கீது இடிக்குதோ? மேலேயெல்லாம் இடிக்கலை. அப்போ இந்த இடமே ஓகேன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே ஃபைனலி வச்சுவிட்டேன், ஆனால் தலையிலாக வச்சுவிட்டேன். அடி 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 அடி, டக்குன்னு பிக்கப் பண்ணுறா ஒர்ஸ்ட்ரா. ஓ அப்போ இதுதாங்க ஃப்ரண்ட் சைடு, கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் பார்த்த மாதிரி வச்சுடுவோம். ஓகேவா? 3, 2, 1 கொஞ்சம் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே பக்கா, இப்போ பக்காவாக இருக்கா? பின்னாடி ஐயோ வால் வேறு அந்த பக்கம் இடிச்சிட்ருக்கும் போல இருக்கே. ஒரு நிமிஷம் டக்குன்னு பிக்கப் பண்ணு. வேறு ஏதாச்சும் இடம் இருந்தால் கூட ஓகே தான், வேறு இடமே இல்லையே. நம்ம எல்லா இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், வேறு எங்கே வைப்பீங்க? வீட்டுக்குள்ளே வைக்கணும்னா அந்த இடம் ஒன்று தான் எம்டியாக இருக்குது. சரி ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து வை. பின்னாடி நம்ம அவ்வளோக்கா போக போகிறதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் இன்னுமே நீ முன்னாடி வந்து வைக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடம் ஓகேவா? ஓகே பின்னாடி போயிருக்கேன். அப்பு துளி கொண்டு போயிருக்கு, டக்குன்னு பிக்கப் பண்ணுறான். ஓகே இப்போ ஓகேன்னு நினைக்கிறேங்க. பட்டும் படாமல் இருக்குது. இந்த இடம் இப்படி மேலே தலை முட்டிகிட்டு இருக்கா? ஐயோ தலை முட்டுதே. அப்போ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஒரு இடம் வைக்கிறதுக்குள்ளே ஐயோயோ இப்படி பண்ணுது. கம்மனே இதை வெளியே இது பிளேஸ் பண்ணிடலாமா? வெளியே வச்சாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இது ஜஸ்ட்டு பாஸு கிராப் பண்ணுற இடம் தான் நம்ம ப்ரோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை உள்ளேயே வைக்கலாங்க. முன்னாடி கூட வைக்கிறனா வைக்கலாம், அதான் இந்த இடத்துல இப்படி வைக்கலாம். ஆனால் அது தலை இடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குமேன்னு பார்க்குறேன். பட் ஆக்சுவலாக அது வீட்டுக்குள்ளே இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம கிராப் பண்ணுற மிஷின் எல்லாமே உள்ளே தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது உள்ளே வைக்கிறதா பெஸ்ட்டு. உள்ளே ஏதோ ஒரு இடம் நல்ல இடமா பார்த்து வை. ஓகே கைஸ் வச்சு விட்டாச்சு. கொஞ்சோண்டு மட்டும் நமக்கு பார்த்திங்கன்னா வெளியே நீட்டிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் கொஞ்சோண்டு இல்லை, கொஞ்சம் பெருசாகவே அந்த வால் பார்த்தீங்கன்னா நீட்டிகிட்டு இருக்கு. இதை வேணால் ஒரு ரூம் மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறேன், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் இருந்து பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது, பட் அந்த வால் இதாகணும்னா கொஞ்சம் டவுட் தான். இருங்க நான் கொஞ்சம் முன்னாடி வச்சு பார்ப்போம். இல்லைன்னா இப்படி தான் கைஸ் வைக்கணும், வால் எதுவும் முட்டக்கூடாது நீங்களே. இருங்க நான் அந்த பக்கம் போய் காமிக்கிறேன், ஏன்னா நமக்கு அது வெளியே நீட்டிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காதான். இப்போ பாருங்கள் பக்காவாக இருக்கா, வால் எதுவுமே வெளியே போகல. ஓகே இந்த இடம் கரெக்டாக இதுக்காகவே இத்தனை நாளாக கேப் இருந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ரொட்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னடா இது வைக்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீன்னு நீங்கள் கேட்கலாம். கைஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே கரெக்டாக தான் இருக்குது, இதுக்கப்புறம் ரொட்டேட்டும் பண்ண முடியாது, பக்காவான இடம். சரி ஓகே இது ஆன் பண்ணிவிடு. என்னங்க இது, ஏதோ ரெட் கலரில் வேற லெவலில் எரிஞ்சிட்ருக்கு வேற மாதிரி. ஸோ இத்தனை நாளாக நம்ம பேக்கில் கிராஃப் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அது எல்லாமே நம்ம இதில் கிராஃப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக எனக்கு தெரியலை. ஆமாங்க, இத்தனை நாளாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே இதில் கிராஃப் பண்ண முடியுமாட்டதாக இருக்குது. சுட்டிக்கான் போட்டு சுட்டிக்கா இருக்கான்னு பார்ப்போம். சுட்டிக்காவை கா ஆ சுட்டிக்கா இருக்குது பாருங்கள், எட்டர்னல் எல்ஃபயர். எஸ் சுட்டிக்கா இருக்குது, ஆனால் இதுக்கு சிடி மட்டும் கேட்குது. அப்போ இது வேறு சுட்டிக்காவாக இருக்குமோ? ஓ மை காட், ஏ கைஸ் இத்தனை நாளாக நம்ம கையில் கிராஃப் பண்ணது கிடையாது, இது மறுபடியும் இன்னும் அதை விட பவர்ஃபுல்லானதாக இருக்குங்க பாருங்கள். ஏன்னா இப்போ தான் நம்ம நேற்று இந்த பாஸ் ஃபைட் பண்ணிட்டு வந்தோம் அங்கே பாருங்கள், இந்த டிராகன் ஆனுஸ்டியூங்கிற பாஸ் ஃபைட்டு. ஸோ அதுக்கு சிடிமெண்ட்டு கேட்குது, ஆனால் நம்ம கிராஃப்ட் பண்ணையில் சிடிமெண்ட்டெல்லாம் இல்லை. அப்போ இதெல்லாம் இன்னும் ஓவர் பவர் டாட் இருக்குது வேறு லெவலு. இது இப்போ பிக்கப் பண்ணுறனா கூட பிக்கப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க பாருங்கள், எப்போ வேணாலும் பிக்கப் பண்ணிக்கலாம். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நான் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஆன் பண்ணி விட்டுலாங்க. இதுதான் கொஞ்சம் அங்கேருந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கு, பட் சவுண்டு ஓவர் சவுண்டு கேட்டுட்டு இருக்கா? இல்லை ஆன் மணியில் மட்டும்தான் அந்த சவுண்டு கேட்குது. அப்போ இத்தனை நாள் பண்ணது பாஸ் ஃபைட்டே இல்லையா, அதுதாங்க மன வருத்தமாக இருக்குது. ஐயோ ஐயோ, சரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஆ இதுவும் பண்ணிட்டு வந்தோம் நினைக்கிறேன். இதுக்கு பேர் ஆகாஷ் தானே, ஆகாஷ் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது சுட்டிக்கா பண்ணிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் இதுவுமே பண்ணிட்டு வந்தோம் நினைக்கிறேன். ஆமன்ஸு இது எல்லாமே இத்தனை நாள் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டா? அங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது, 1, 2, 3, 4, 5, 10, 5, 18 பாஸ் ஃபைட் இருக்குதுங்க. அப்போ இந்த 18 பாஸ்மே நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும், அத்தனைக்குமே சிடிமெண்ட் தேவைப்படுது.
ஸோ இத்தனை நாள் பண்ணது எல்லாமே சும்மா நம்ம அந்த டிராகன் வச்சுக்கலாம், பேருக்கான உண்மையான டிராகன் அது இல்லையாட்டு இருக்குதுங்க. இதை விட பல மடங்கு பவரான டிராகன் எனக்கு தெரிஞ்ச அந்த இப்போ நம்ம கிராப் பண்ணி பாஸ் ஃபைட் பண்ணோம்னா வரும். பட் அவ்வளோ அந்த பாஸ் ஃபைட்டை பீட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட இப்போதைக்கு ஆர்மியெல்லாம் கிடையாது. சரி ஒரே நிமிஷம்ங்க, நேற்று மேண்டிக்கு வர மேட் போட்டு விட்டு போனோம்ல, எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது இவனுங்க. அந்த ஃபீமேலாக மேலாங்கிறது நம்ம இது பண்ணி விட்டுருந்தோம், அந்த போர்ஷனை போட்டு தான் வந்துச்சு. இப்போ நம்ம கேமை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் அது ஆமாங்க அப்படியே தாங்க இருக்குது. சரி இவனுங்க முட்டை, ஏ இவனுங்க முட்டை தாங்க போட்டிருக்கானுங்க. டே டே ஒரே நிமிஷங்கடா, இவன் வேறு இறக்கி விட மாட்டான்ல ஃபர்ஸ்ட்டு. சரி அங்கே போடுறான் அம்ப, இவன் மேலே ஏறிட்டு இறங்குறது கடுப்புங்க. டீ வேற லெவலில் எத்தனை மொட்டு போட்டு வச்சுருக்கான்னு பாருங்கள், பூடு பூடு எல்லா மொட்டும் இங்கே பாருங்கள், வேற லெவலு. கிட்டத்தட்ட ஒரு 10 முட்டாட்டிச்சு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க இதை கொண்டு போய் நம்ம எக் இங்கு பேட்டரில் வச்சு விட்டு பொறிச்சு இதை பெருசாக்கிட்டு, அதான் இன்ஸ்டன்ட் க்ரோவெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு நம்ம டக்குன்னு பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் டைனோ அன்கிளைம் பண்ணி நம்ம கில் பண்ணால் நமக்கு அதோட இதெல்லாம் எடுத்துக்கலாம், அதுதான் பெஸ்ட் வழி. சரி ஓகே கைஸ், நான் எக் இங்கு பேட்டரில் எல்லா எக்கையும் நான் மூவ் பண்ணி வைக்கிறேன். பட் நார்மல் 5 எக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் அலோசரஸ் எக்கா, இந்த எக் எங்கேருந்துங்க வந்துச்சு நான் தெரிஞ்சு இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இதாகட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம களத்தில் போய் ஃபீல்டில் போய் டெஸ்ட் பண்ணி பீட் பண்ணிட்டு வந்து எடுக்கிறது தான் மெயின். இதெல்லாம் அப்படியே நமக்கு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்ட் டைமாக நமக்கு ஆட் ஆகிட்டு இருக்குங்க அந்த லூட்ஸ் எல்லாம். பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு மெயின். சரி இருங்க, இப்போ நமக்கு கிரிஃபின் 2 க்ளோனில் இருக்குன்னு நினைக்கிறேன், மேலா ஃபீமேலா ரெண்டுமே NBA-னு இருக்குது. சரி ரைட்டு, பட் கிரிஃபின் ரொம்ப முக்கியங்க, ஏன்னா எனக்கு நம்ம லெஜெண்ட் எதுவும் டேம் பண்ணணும்னா எனக்கு இந்த கோல்டை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அதனால் ரொம்ப 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 முக்கியம். ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டையும் நம்ம மேலே ஆனால் நேற்றே அசைன் பண்ணி விட்டேன்ல, இன்னைக்கு பாருங்கள் அந்த அசைன் பண்ணதுக்கானா கோல்டுக்கு இந்த பக்கு பண்ணுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே ஜெண்டர் அசைன் போர்ஷன் தானே, ஓகே ஜெண்டர் அசைன் போர்ஷன் ஒன்று போட்டு விட்டாச்சு. இது ஃபீமேல் ஆட்ருக்கு, இது ஆட்டோமேட்டிக்காக மேல் வந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஜெண்டர் அசைன் ஓகேங்க, அதே ஆட்டோமேட்டிக்காக மேல் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா பிஹேவியரில் ப்ரீடிங் ஆன் பண்ணணும். ஓகே ப்ரீடிங் இருக்குது, ப்ரீடிங் போர்ஷனும் கன்சியூம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கை கொடுக்கணும். ஓகே இதுக்கும் வச்சுட்டு ப்ரீடிங் கொடுத்தாச்சு. ஓகே இப்போ பிஹேவியரில் டிசேபிள் மெட்டிங்கு, இதுக்கு பிஹேவியரில் எனேபிள் மெட்டிங், அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி ஒன்று நேத்தே கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் வேலையும் முடிஞ்சுது. ப்ரீட் ஆகிட்டுருக்கான் தானே, ஓகேங்க. நீ குட்டி போட போட நம்ம கிளைம் பண்ணி பெருசாக்கி டக்கு டக்குன்னு இது பண்ணோம். டெர்மினல் கூட யூஸ் பண்ணலாம், பட்டு குட்டி போடுறதுக்கு டெர்மினல் யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு இன்னுமே கரெக்டாக தெரியல. சரி ஓகே இவனோட இன்னும் நம்ம ஃபுல் பவர் டெஸ்ட் பண்ணிடலாம். வாங்க அவனோட ஃபுல் பவர் எல்லாமே நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிடலாம். யோ மறுபடி பீட் பண்ணுமா அவனுங்கள, ஏன் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குங்க. நார்மல் ஆளுகளே கிடையாது அவனுங்க, வேற லெவல் பவர்ஃபுல்லான ஆளுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் 30-30 சிடிமன், அது இல்லாமல் அபிசிஸோட மீட்டு தேவைப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம கடைசியாக தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அபிசிஸை பீட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு. இப்போதைக்குன்ட்டு இல்லை, பெருசானாலும் நம்ம பீட் பண்ண முடியுமான்னு தெரில. சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்து கொஞ்சம் போட்டுவிட்டு, நெக்ஸ்ட்டு மீலி டேமேஜ், ஓகே எல்லாம் போட்டு விட்டாச்சு. இப்போது கன்சியூம் கொடுத்தாச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணலாம். மேபி நேற்று போட்ட பவர் கூட நமக்கு வரலாம், ஓகேங்களா. ஓகே ஃபயரை வேறு லெவல், சுற்றி சுற்றி ஃபயரை போடுறாங்க பக்கத்தில், எவன் நின்னாலும் கருக்கிடுவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பவரு மறுபடியும் ஃபயரே தான், பட் அந்த ஃபயரே கொஞ்சம் வேறு மாதிரி போடுறான். நெக்ஸ்ட்டு பவர் எடுத்து டும்னு போடுறான், நெக்ஸ்ட்டு வால் அடிக்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் பவர் கத்துறான், ஏ மின்னல் சக்தி, போன வாட்டி நம்ம டிராகன் போட்டான் லாக்காஸ் அந்த மாதிரி தான் இவனும் போட்டுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பவர் மறுபடி ஃபயரு, ஃபயரே தான் விதவிதமாக போட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு டமீர் ஒரு பூம் மாதிரி போடுறான். ஓகே நெக்ஸ்ட்டு பவரு போட்ட பவரான்னு தெரில, இல்லை போட்ட பவர் மாதிரி தான் இருக்கே. சரி ஓகே நெக்ஸ்ட்டு பவரு, இல்லை இது போகுது, இது புது பவருங்க, ரெண்டு கையில் எடுத்து பவரை போடுறான் தெரியுதா, இது புது பவரு. நெக்ஸ்ட்டு ஏதோ மேலே போகிறான்னு நினைக்கிறேன், அவன் போட்டான்ல அந்த பவருங்க, நைஸு. நெக்ஸ்ட்டு பவர் அப்சர்வ் பண்ணுறாங்க, இல்லை எதையோ தூக்கி போட்டான். ஓ மை காட் அங்கே பிளாஸ்ட் உழுகுது, ஏன்னா இங்கே சண்டை போனையில் அங்கே பிளாஸ்ட் உழுந்து என்னடா அது எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே நெக்ஸ்ட் பவரு, நெக்ஸ்ட் பவர் அதே மாதிரி சுற்றி சுற்றி ஃபயரை தான் போட்டுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் ஃபயரை போடுறான். நெக்ஸ்ட்டு அப்படியே போட்டதானா, இல்லை புதுசான்னு தெரில, இல்லை இல்லை புதுசுங்க ஐஸ், இது புது பவரு. ஓகே நெக்ஸ்ட் பவரு, இல்லையா எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க உனக்கு பவரு, புதுசாக இல்லை பழசானே நம்மளால் கண்டே பிடிக்க முடில.
நெக்ஸ்ட்டு இது வேணால் புதுசுன்னு நினைக்கிறேன், கத்துறான் கத்தி பவர். ஆனால் மின்னல் பார்த்தீங்களா, மின்னல் இருந்ததை விட இப்போ நிறையா போட்டுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு மறுபடி கத்துறான், சுத்த அட்டாக்கு. டே புதுப்பாராக என்னென்னே கண்டுபிடிக்கும். இல்லை இந்த புழுதி இப்போ தான் போடுறான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா பட்டனும் அழுத்திட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அழுத்துறதுக்கு எந்த பட்டனும் இல்லை. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். ஏங்க அப்போ இவனுங்கெல்லாம் பவரே கிடையாதா? அப்புறம் இவனுங்களை டேம் பண்ணி அழகாக வீட்டில் நிறுத்தி வச்சுருக்கேன். வெறும் அழகுக்கு தானா அப்போது? சரி இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துலையும் நிறுத்தி வச்சிடலாம். இருந்துடா. ஓகே இவனையும் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஆர்மர் போட்டு விட்டேன் தான் நான், ஏன் ஆர்மர் போட்டு விட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்போ இவனுங்களாம் டம்மியா? ஏன்னா அந்த பாஸ் வைட்டையும் பீட் பண்ணிங்கன்னா நமக்கு சம்மன் பண்ணுற மாதிரி கொடுக்கும். அதைத்தான் நம்ம ப்ரோஸ் எல்லோரும் 100 பில்லியன் சொல்லிட்டு இருந்திருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. சரி இருங்க, நம்ம லெஜண்ட் கோலுமை கொஞ்சம் அழகாக நிறுத்தி வச்சிடலாம். பின்னாடி ரெடி பண்ணுறக்கு ஏதாச்சும் நம்ம அதிக லூட்டு யூஸ் பண்ணாமல் என்ன, ஆஞ்சல் கக்கு அதான் அந்த எக் இதுக்கு இல்லைன்னா அதை நம்ம இடிச்சுட்டு அது எப்படி இருந்தாலும் உள்ளதை வைக்க போகிறோம். அதனால் இப்போ ஸ்ட்ரக்சர்ஸில் எலக்ட்ரிக்னு நினைக்கிறேன். ஏன் இதுக்கு அந்தளவுக்கு லூட்டெல்லாம் இல்லை. ஸோ அதை நம்ம டெமாலிஷ் பண்ணிடலாம். எதுக்கு நான் வச்சு விட்டனே தெரில, இதை பிக்கப் பண்ண முடியாது. ஓகே அப்போது டெமாலிஷ் கொடுத்துட்டேன், லூட்டெல்லாம் இடாயிடுச்சு. இப்போ இதை கொண்டு வந்து பின்னாடி நிறுத்திடலாங்க. ஓகே நம்மளுடைய கோலுமே கொண்டு வந்து அங்கே நிறுத்தியாச்சு. வேறு என்னாச்சு நம்ம பேக்கில் ஆட பீஸ்டெல்லாம் இன்னும் ஏ குட்டி போட்டாங்க. இருங்க நான் அதை போய் கிளைம் பண்ணிட்டு வந்துடுறேன். கிளைம் பண்ண முடியுமா? என்னங்க கிளைம் பண்ண அடாடே வந்து வந்து போயிட்டுருக்குதுங்க. ஆ ஃபைனலி அந்த கிரிஃபினை நான் கிளைம் பண்ணிட்டேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் பெருசு மட்டும் ஆனானா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் அங்கேயே பெருசாகிட்டு இருக்கட்டும் ஓகேவா? இல்லைன்னா அந்த க்ரோ போர்ஷன் வச்சு விட்டா டக்குன்னு இதாயிரும். இருக்கு நான் ஒருக்க செக் மட்டும் பண்ணி பார்த்துக்கிறேன் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும். ஸோ இப்போ கிரிஃபின் கோல்டு தான் டே பண்ணிட்டு வந்தோம். சரி இப்போ தான் இதை கிளைம் பண்ணோம். ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இன்ஸ்டன்ட் க்ரோன்னு ஒன்று போர்ஷன் இருக்கும் பாருங்க, க்ரோன்னு போட. எஸ் இந்த போர்ஷன் எடுத்துட்டு கன்சியூம் கொடுத்து அடுத்த செகண்டே பெருசாகிட்டானா? இப்போ என்ன பண்ணோம்னா இதை அன்கிளைம் பண்ணணும். அன்கிளைம் பண்ணிக்கு நம்மளை அட்டாக் பண்ணிட்டானா? பண்ணால் பண்ணிடுவான். இருங்க ஒரு சேஃப்டிக்கு இவனை நிற்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா டக்குன்னு அன்கிளைம் பண்ணுவோம். ஆனால் அன்கிளைம் ஆகாதே, டக்குன்னு இவன் அன்கிளைம் பண்ண முடியாதுங்க. அது ஒரு பெரிய விஷயம், ஏன்னா ஏதோ டைம் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் அன்கிளைம் கிரிஃபின்னு கொடுத்தோம்னா டைம் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பண்ணியாச்சா? ஆனால் கொல்ல முடியும்ல நம்மளால? இல்லை கொல்ல முடியாதா? கொல்லு, டேமேஜ் ஆகுது என்ன? டேடேடே அட்டாக் இது பண்ணுமா என்ன? ஐயோ எல்லாம் கொலாப்ஸ் ஆகிருங்க, மத்தாளையெல்லாம் வந்து அட்டாக் பண்ணானுங்கண்ணா. வேறு எவனும் வராதிங்கடா. ஓகே கொன்னாச்சு, ஆனால் மீட்டு எதுவுமே ஆடாகலையே. அடா பாவி, ஏங்க இது ஏதோ ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு தெரிலிங்க. அங்கே பாருங்கள் கோல்டு மீட் எனக்கு சுத்தமாக ஆடே ஆகலை. கைஸ் இந்த ஃபார்மிங் ஒர்க் ஆகுமா இல்லை ஆகாதா எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஆல்ரெடி அந்த பாஸை பார்த்தோன்னே எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் இன்னும் புதுசாக ஆட் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபார்மிங் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு மட்டும், ஏன்னா எனக்கு கோல்டே ஆட் ஆகலை. ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். ஐயோ பாட்டு பாடுதுங்க, ஆஃப் பண்ணுறோம். இதுலேயோ பாட்டு பாடிச்சு, இதுலேயோ மியூசிக் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இப்போதைக்கு நம்மளால் எந்த பாஸ் ஃபைட்டுமே பண்ண முடியாதா கைஸ்? இருங்க நான் ஒருக்கா செக் மட்டும் பண்ணி பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்குமே சிடிமெண்ட் எல்லாத்துக்குமே சிடிமெண்ட் தேவையா கைஸ்? எல்லாத்துக்குமே இதுக்கு சிடிமெண்ட் தேவை. அது இல்லாமல் மீட்டும் ஒரு சிலது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ட்ரி லெவல் நமக்கு சில்வர் ஏதாச்சும் இருக்கான்னு மட்டும் பாரு. கீழ் லைனில் இருக்கிறது எல்லாமே அபிஸ் தான். இதுவும் அபிஸு, இதுவும் அபிஸு, இதுவும் அபிஸு, இதுவும் டேப்பும், இதுவும் டேப்பும், இது ஓல்டு. அதுக்கு கீழே கொஞ்சம் குறையுது பாருங்கள், ஓல்டு 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 ஒரிஜினாலி, அதுக்கப்புறம் ஒரிஜினாலி, அதுக்கப்புறம் மித்து, அதுக்கப்புறம் மித்து. அப்போ ஸ்டார்டிங் பாஸ் ஃபைட்டே மித்துலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இன்னும் இப்போ தான் லெஜெண்டுக்கேன்னு நம்ம ஃபுல்லாக தகுதியே வரல. லெஜெண்டுக்கே இப்போ தான் அப்படியே 1-2 டேம் ஒன்று வச்சுருக்கோம். லெஜெண்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பிக் இருக்குது. எப்பிக் பண்ணதுக்கப்புறம் மித்து, மித்தில் தான் நம்ம இது பண்ண முடியும். சரி இன்றைக்கி நம்ம கோல்டு பாஸ் ஃபைட் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஏன்னா கோல்டு பாஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். யார் எடுத்துகிட்டு போகலாம்? இங்கேயே எல்லோரும் பவரான ஆளுங்க இருக்கானுங்க. பட் இவனுக்கு தான் இவனுக்கு இருக்கானுங்களே, நம்ம ஸ்கேர்லட் நைட்டை வச்சே பண்ணிக்கலாங்க, ஸ்கேர்லட் ஆர்மியை வச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு ஸ்கேர்லட் நைட்டை நம்ம க்ளோன் கொடுப்போம் ஓகேவா? க்ளோன் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்கேர்லட் நைட்டு, இந்த ஸ்கேர்லட் நைட்டு, அவன் பேக்கில் என்ன இருக்குது? மீட்டா. ஓகே அதையும் எடுத்துக்கலாம். ஓகே கிரிஃபின் நீ இப்போ இறங்க வேண்டிய நேரம். கிரிஃபின் கோல்டு ஸ்டீல் மான்ஸ்டர் எல்லாம் இருக்கானுங்களா பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே கிரிஃபின் போகலாமா? வாங்க போகலாம் கைஸ். அப்பப்போ சில்வரு கோல்டு எது பார்த்தாலும் நம்ம பீட் பண்ணி அதோட இது எடுத்து வச்சுக்கணுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம லூட்டு ரொம்ப 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 தேவைப்படும். ஸோ அதனால் எப்போ எதை பார்த்தாலும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா? மித்து பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள் கிராப் ஹோல்டு ஒன்று, டே இன்னொரு ஹோல்டு பார்த்தேன்டா, டே 2 கிராப் இப்போ தான்டா பார்த்தேன், அதுக்குள்ளே இங்கே காணாமல் போச்சு. இப்போ தான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம்.
ட்ராப் ஹோல்டு இப்போதைக்கு நம்ம பீட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் இதெல்லாம் பீட் பண்ணி அப்பப்போ எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இருந்தே அந்த லூட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்குங்க. அதனால தான் வேறு இது இல்லை. கைஸ் இதுதான் கோல்டு பாஸ் ஃபைட்டா? வேர்ல்டு கோல்டு எட்டர்னல் கோல்டு நாக்கா. டேய் ஃப்ரீஸ் பண்ணிட மாட்டேருக்குதுங்க. 3.8 மில்லியன் தான் ஹெல்த்து. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய கிங் இறக்கி விடுவோமா? மேலேருந்து வேறு இறக்கி, ஓகே கீழே போயிட்டாங்க அவனே. இப்போ என்ன பண்ணலான்னா, நான் வேறு நிற்கவும் முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? கம்முன்னு அம்புட்டு நிற்புமா? இருங்க, ஒன்றும் இல்லை, ஸ்கேர்லட் நைட்டுன்னு மட்டும் போடேன் நம்மக்கிட்ட. இதே தான் இக்யூப் பண்ணு, கையில் எடுத்துடா, இறக்கிவிடு. ஓகே நைஸு, இறக்கி விட்றாங்க. அப்போ இவன், ஐயோ ஹெல்த் ஹெல்த் அவனுக்கு வேறு இல்லைங்க. சரி அவன் கீழே போயிட்டான், இப்போ என்ன பண்ணலாம்னா மறுபடி இன்னொருத்தனை இறக்கி விடுவோம். ஓகே இன்னொருத்தனை இக்கப்பில் தான் இருப்பானாட்டுருக்கு, அவனையும் எடுத்துக்கிட்டேன். மறுபடி இன்னொருத்தருக்கு அவனை இறக்கி விட்டேன். டே மூணு பேர் அட்டாக் பண்ணுங்கடா, விட்டுறாதீங்கடா. அவனை அடிங்க, அவனை அடிங்க. இல்லைங்க விசில் அட்டாக் கொடுக்க முடில. ஓகே அவனே சண்டைக்கு போகிறான். டே விட்டுறாதீங்கடா, முடிச்சுடுங்கடா. 3000 என்ன, அவன் வேறு லெவல் டேமேஜ் பண்ணிகிட்டு இருப்பான் போல இருக்கு. டே அட்டாக் பண்ணுங்கடா. இல்லைங்க ஸ்கேர்லட் நைட் ஆர்மி இப்படி பண்ணுது, மயக்கம் போட்டு வந்துட்டானா? ஆமாங்க இதுக்கு தான். ஐயோ டேமேஜ் ஆகுது, எதுவும் அப்படியே டிவிடியில் கேஸ்ட்டு ஸ்டக் ஆன மாதிரி டிர்ன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னங்க முடிச்சு விட்டான் ஸ்கேர்லட் நைட்டு அசால்ட்டான். அடப்பா வீடு, இன்னொரு ஸ்கேர்லட் நைட் இருக்கான். அடா டார்பர் ஏரியட் ஷாட் இருக்குதுங்க. டார்பர் ஏறினா என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு பவ் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அது என்ன பவ்? அந்த பவ்வை வேறு அவசரப்பட்டு நான் உள்ளே வச்சுட்டேனே. ஐயோயோ அந்த பவ் பேர் தெரியலையே. ஆ இந்த பவ் தாங்க, நம்ம ப்ரோ சொன்னது சரியாக போச்சு. எங்கடா போனா? அவனு செத்துட்டானா? ரைட்டு, அப்போ இவனை பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க, கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருக்கும் போல இருக்குது. 3 ஸ்கேர்லட் நைட்டு, 3 ஒரு துளி கூட டேமேஜே பண்ணலிங்க. ஹே ஸ்கேர்லட் நைட்டு அங்கே இதாக காமிச்சிட்ருக்குங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டானாட்ருக்கு. இருங்க 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 இருங்க, நான் மயக்கம் போடுறோம். பவு பட்டுச்சானு வேறு தெரியலையே, டேமேஜ் ஆகிட்ருக்குங்க. ஓகே இப்போ டேமேஜ் பண்ணுறான் அவனை. ஐயோ என்ன டேமேஜ் பண்ணிட்டாங்க, நான் பறந்து போகணுண்டா. டே என்ன விடுறாடே, டே 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 டே, இன்னுங்க இவன் எப்படி இருக்கா? 2.1 செகண்டா, டே தப்பிச்சு போயிடுறான். ஐயோயோ இன்னுங்க க்ளோன் வேற பண்ணி வந்திருக்காங்க, ரீப்பேர் மாதிரி இன்னொருத்தன அவனையோ க்ளோன் பண்ணிட்டு வந்திருக்கான். யாருடா நீ? இவனை அடிச்சிருமா? இவனை அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இவனை என்னடா இவ்வளோ பெரிய பவரை போட்டுக்கிட்டு இருக்கான்? சரி இவனையாச்சும் அடிச்சு கொள்ளுவோங்க, வேறு ஆப்ஷன் இல்லை. இவெல்லாம் ஈஸியாக டேமேஜ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ கிரிஃபினாச்சும் முடிச்சு விட்டுலாம் போல இருக்கு. கம்முனு கிரிஃபின் ஆர்மி எடுத்துகிட்டு வந்திருக்கணும், ஸ்கேர்லட் நைட் எடுத்துகிட்டு வந்ததுக்கு. ஓகே ரெண்டு பேர்த்தை போட்டு தள்ளிட்டேன். சரி கிரிஃபின் தான் நம்மகிட்ட நிறையா இருக்குல்ல, நம்ம சண்டைக்கு போய் பார்ப்போமா? சரி வாங்க அவங்ககிட்ட நம்ம நேற்றுக்கு நேராக சண்டைக்கு போவோம். ஏ நீயா நானான்னு பார்ப்போம்டா. பறக்க முடியலிங்க. ஆ பறக்கிறான் பறக்கிறான் கிரிஃபினே. சரி ரீப்பேரு என்கிட்ட சண்டைக்கு வரையா? 50,000 தான் இப்போ டேமேஜ் பண்ணுறான், இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தான். டீ அவனை மட்டும் 2,00,000. போடுறோம் 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 போடுறோம், ஒரு நிமிஷம் நிலத்தில் நின்றான். வேறு யாருங்க இருக்கா நம்ம ஆர்மியில்? போச்சு மயக்கம் போட்டேங்க நான். ஐயோ என்னை கொண்டுட்டாங்க. கைஸ் நான் சாகாமல் இருக்கேன், ஏதாச்சும் வழியே இல்லையா? அடிக்கடி நான் செத்து போய்கிட்டே இருக்கேன், ஒர்ஸ்ட்டுங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகணும், இந்த இடத்துல தானே இருக்கு, அந்த இடத்த நோட் பண்ணிக்குவோம். சரி ஸ்பான் ஆகடா. இது என்னங்க மேண்டிகோர்? மேண்டிகோர் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணுவோமா? அதுதான் கரெக்டு, மேலேருந்து அழகாட்டிக்கிருக்கு. பட் ஃபீல்டில் சண்டை போடுறவனாச்சும் வேணுமே. யாரா இருக்கீங்க இங்கே? இவெல்லாம் இருக்கான், பட் இவனெல்லாம் போய் அங்கே செத்துருவாங்க, தேவையில்லாமல் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ வேறு யாரா எடுத்துகிட்டு போகிறது? வேறு எவனுமே எனக்கு அடிக்கிற மாதிரி எவனுமே இல்லை. இரு என் பேக்கை செக் பண்ணி பார்ப்போம். ரீப்பேர் மெயில் ரீப்பேர் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டு அதெல்லாம் என்ன லெவலப்பே பண்ணல. வேறு யாருமே இல்லையா? இன்னொரு சில்வர் இருக்குது, மெகாலோசரஸ் ஃபீமேலா. யார் அது? இவன் ஹீல் பண்ணுறவனா? அப்படியே நிற்கிறியோ பல்லேரு. பேசிலிக்கு ஃபீமேலா. அட அந்த பாம்பா பாம்பு, நீ எல்லாம் வேண்டாம், அமைதியாக உள்ளே ஏறு. கோழி எப்படிங்க? நான் மறந்தேன், போனிக்ஸ் கோல்டு. அப்போ போனிக்ஸ் கோல்டு நின்று நம்ம வேலை காட்ட வேண்டிதான். கோழி வரைக்கும் விட்டு சப்போஸ் ஸ்டார் பரேர்ச்சுனா டக்குன்னு கீழே இறங்கி அவனை மயக்கம் தெளி வைக்கணும். பட் நான் சாகக்கூடாதுங்க, நான் சாகாமல் இருக்கிறக்கிட்ட என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. சரி வாங்க எப்படி இருந்தாலும் நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு 100-150 வாட்டி நம்ம அந்த பாஸ் ஃபைட் பண்ணியே தீருவோம், ஏன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. லூட்ஸ் எல்லாம் நமக்கு அவ்வளோ தேவைப்படுது. ஸோ அதனால வாங்க இப்போதைக்கு நம்ம கோல்டு போனிக்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம் அந்த பவர் என்ன? ஆ மலைகள் போடுறா போடுறா, லூட்டு ஆட் ஆகட்டுண்டா. டன் 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 சல்ஃபரு, வேற என்ன லூட்டு? அவ்வளோதானா? சரி ஓகே இப்போ போய் இவனை வச்சு நம்ம அவனை பீட் பண்ண பார்ப்போமா. ஆனால் டேமேஜ் எல்லாம் அந்தளவுக்கு ஆட் ஆகாதுங்க, கோலிவு தான் எனக்கு தெரிஞ்சவங்க. பாருங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டானா, அது அப்படியே தாங்க இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா போய் மயக்கம் மேலே தெளிய வைக்க மாட்டேன்னா. போடுறா போகிறேன், போட்டுட்டுண்டா. என்ன டேமேஜ் ஆகிட்டு இருக்கும் போல இருக்குது. எங்கேயா போனாவன் ரீப்பேர்?
ரீப்பர் எங்கேயும் இங்கே தாங்க இருக்கானே, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. போடுறாமலையா? ஐயோ, என்னால் பறக்க முடியவில்லை. ரீப்பர் வர மாட்டேங்குதுங்க வெளியே, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, அது வேற கீழே நின்று இது பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்விசிபிள் ஆயிடுச்சுங்க. இதான் இந்த இடத்துல தான் இருக்கு, பட் என்னன்னா அது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும், டேமேஜும் பண்ண முடியலைங்க என்னால். அட பாவி, ஒர்ஸ்ட் பண்ணுற இடம். சரி, வேறு ஆப்ஷன் இல்லை, நீ இப்போதைக்கு கிரையப்பல்லேரு. நான் அவனை எப்படியாச்சும் நான் மயக்க அந்த மட்டும் தெளிய வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா அவன் எங்கே இருக்கான்னு கண்ணுக்கும் தெரில. ஸோ ஆனால் என்ன போட்டு தெரிஞ்சிட்டான். என்ன பாய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒர்ஸ்ட்டு பாய். ஏங்க, ஏதாச்சும் ஒரு ஆர்மர் வேணுங்க எனக்கு, என்ன அடிப்பட்டாலும் டேமேஜே ஆகக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஆர்மர் வேணுங்க. அந்த மாதிரி ஆர்மர் ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா இப்போ நான் பாஸ் ஃபைட்டுக்கு போனேன், இதெல்லாம் பாருங்கள், இங்கே நின்று நான் தான் அவனை கைடே பண்ணணும். பட் இப்போ நான் கைட் பண்ணுற நிலைமையிலேயே இருக்கேன். அவனுங்க பண்ணுறத பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியல. இறங்கினா என்ன போட்டு நினச்சிட்றான், அப்புறம் என்ன பண்ண முடியும்? போனிக்ஸ் உயிரோடு தானே இருக்குது. போனிக்ஸ் கோல்டு எங்கே காணா? ஆ, போனிக்ஸ் கோல்டு உயிரோடு தாங்க இருக்குது. அவன் வெளியே வரணும், அவனும் வெளியே வர மாட்டேங்கிறான். இப்போ நான் என்னத்தான் பண்ணுறது? ஐயோயோ, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. கோல்டுக்கே எப்படின்னா சில்வரே அப்படி பண்ணிச்சு. சில்வரே ஏதோ லக்கில் நம்ம பீட் பண்ண, அது வேறு விஷயம். அவள் எங்கே இருக்கானே தெரில. மறைஞ்சிருந்தா எப்படிங்க பீட் பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், டேமேஜ் மட்டும் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த இடமா இருக்குமோ, இதுக்கு இது டேமேஜ் பண்ணலாமோ? டே, தயவுசெய்து வெளியே வாடா. எனக்கு தெரிஞ்சு அவன் செத்தாத்தாங்க அவன் எந்திரிப்பான். அது வரைக்கும் அவன் வெளியே வரமாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போடுறேன், ஆனால் என்னோடய டேமேஜாச்சும் பண்ணலாம்ல, எம்படுது படாது. கிரிஃபின் இப்போதைக்கு சாகாதுங்க. கிரிஃபின் எப்படியாச்சும் எந்திரிக்க வைக்கணுமே. ஐயோயோ, நான் மாட்டிக்கிட்டேன். டே, போகிறோம். என்ன இப்படி ஃப்ரீஸ் பண்ணி விட்டான்? டே 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 டே, இன்னும் ஒரு செகண்டுக்கா. இன்னும் இப்படியெல்லாம் ஃப்ரீஸ் பண்ண கூட சண்டைக்கு போக முடியாது. இங்கே பாருங்கள், இன்னுமே ஸ்டக்காகி நிற்கிறான். ஃபயர் போனிச்சுடா நீ. ஏன்னா அவங்ககிட்ட போய் ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்காதா எனக்கு தெரில. ஐயோயோ, செத்துட்டுங்க. நான் இறங்கி கோல்டு போனிக் சேர்த்தலாம்னு நினச்சேன், நான் செத்துட்டேன். ஐயோயோ கைஸ், எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியல. நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கான். நம்ம அலைய காலத்தில் இறக்கிடுவோம். வளா ஹெல்த்தெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் என்ன கொள்ளாமல் இருக்கணுமே, அதான் பெரிய மேட்டர். எனக்கு இது கொண்டு வரணும்னு லைட்டாக பயமாக இருக்குது. ஏ, போனிக்ஸ் அங்கே சுற்றிட்டு இருக்கு, இருக்குங்க. போனிக்ஸ் கோல்டு நான் ஏற்றிட்டு மட்டும் வந்துடுறேன். போனிக்ஸ் கோல்டு இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. டே, ஒரே நிமிஷம் நின்றுறான். நான் போய் டக்குன்னு போனிக்ஸ் கோல்டு மட்டும் ஏற்றிட்டு வந்துடுறேன். டே 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 டே, போனிக்ஸ். ஐயோ, இவனை கிரையோ பல்ல ஏற்றிட்டுனா? சரி ஓகே, எப்படியோ யாரை ஏற்றின என்ன. ஓகே, அவன் பேக்கில் இருக்கிறது எடுத்தாச்சு. அவன் சாகிறந்தினே அவனுக்கு இதே பிரச்சனை தாங்க. சுட்டிக்கா, இன்னைக்கு நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம். ஓகேவா, ஏறுறா சுட்டிக்கா. சுட்டிக்கா ஃபுல்லாக லெவலப் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம பவரை போட்டு போடுறப்ப போகிறேன். அவன் எங்கேயும் போகிறான். இங்கே பாருங்கள், என்ன மட்டும் இது பண்ணி விட்டுறான். சரி, செத்துறாதான். அவனை ஏறிக்கிடு, ஏறிக்கிடு. அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ போடுற போகிறேன். எங்கே போனாவன்? பரப்பற. எங்கடா போனாவன்? ஆளக்கானா கீழே போயிட்டாங்க. ஆ, இப்போ வாடா வெளியே. வா 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 வா. தலைவர், என்னோடய பவரெல்லாம் உனக்கு காமிக்க வேண்டிய நேரம். ஏ, கிரிஃபினை காப்பாற்றிடலாம் போல இருக்கு. ரைட்டு, இருங்க. இவனுக்கு எதுக்கும் நம்ம இந்த சோப்பரை போட்டு விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் அந்த எஃபெக்ட் போயிட்டுருக்குல்ல. கிரிஃபின், நீ எந்திரிக்க வேண்டிய நேரம். இப்போ சண்டைக்கு போ, சண்டைக்கு போ. ஏ, இப்போ சண்டை போடுறாங்க. அவன் பின்னாடினு வேடிக்கை பார்த்தா போத மாட்டிருக்கு. ஏய், சூப்பராக இருக்குல்ல சண்டையை வேடிக்கை பார்க்கறக்கு. அவன் என்னென்னோ பவர் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த அம்பு வாங்கிக்கிட்டே இருக்கு. இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். அப்படி போடுறான், என்னால் பறக்க முடியுமா? மறுநாள் கிரிஃபின் மறுபடியும் வந்துட்டான் போல இருக்கு. ஏய், கிரிஃபின் மேலே பறந்துக்கிட்டு நம்ம இது பண்ணலாம்டா. அதுவும் கரெக்டு தான். என்ன மயக்கம் போட்டு வந்துட்டானா? என்ன பீட் பண்ணிட்டானா இல்லையா? இவனா ரொம்ப ஸ்லோவாக பறந்துட்டுருக்கான் கிரிஃபினு. என்னாச்சு? பீட் பண்ணுறான். போடுறான். அம்பர்றான். அவனுக்கு இன்னொரு கம்புட்டுறலாம். எதுக்கு வம்பு? அப்படி போடுறான். யாருக்கிட்ட? ஏன் தலைவர்கிட்டயே அட்டாக் பண்ணுறேன். அவனுக்கு ஹெல்த் குறையுதில்லையான்னு பாரு ஒரு நிமிஷம். இவன் ஸ்பீடாக பறக்க மாட்டேங்கிறான். என்னங்க, டேமேஜே ஆக மாட்டேங்குது. டே, ஒரு நிமிஷம் நீ கீழே வாடான். ஓகே, கீழே வர வச்சுட்டேன். இப்போ அட்டாக் பண்ணுறான். சுட்டிக்காகவே இவ்வளவு தென்னதுதான். அதுதாங்க, என்னால் நம்ப முடியல. போட்டுருந்த அம்புட்ரு, அம்புட்ரு. டார்பர் ஏறிட்டாங்க. ஐயோயோ, என்னமோ நடக்கிறது. இங்கே அவன் எங்கே போனா? சுட்டிக்கா கொண்டுட்டானுங்களா? சுட்டிக்கா டார்பர் ஏறி இருக்கு. இருங்க இருங்க இருங்கிருங்க. சுட்டிக்கா நான் போய் எப்படியாச்சும் கிளப்பி விடணும். சுட்டிக்காக புல்லட்டை போடுறான். சுட்டிக்கா மேலே படுகை விளையாட்டுருக்கு. ஐயோயோ, இவன் என்ன அட்டாக் பண்ணுறானே. எனக்கு இது டார்பர் ஏறிணும்னு லைட்டாக பயமாக இருக்குதுங்க. இது கொஞ்சம் பொறுத்துக்கடா. டி 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 டி, நீ எவ்வளோ செகண்ட்றான். பசிக்கும் மாட்டிருக்குதுங்க இவனுக்கு. வேற படுதே இல்லையா? டார்பர் அவனுக்கு படவே இல்லைங்க. புடுறோம், புடுறோம், புடுறோம். டார்பர் ஏற மாட்டேங்குதுங்க.
என்னாச்சு ஃப்ரோஸ்ட் 4.2 டேய் தயவுசெய்து எந்திரா இருங்க 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 ஐயோ என்னாலே நடக்க முடியலையே இவன் என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் உனக்கு கரெக்டாக வெயிட் பண்ண மெத்தட் எனக்கு தெரியலையே டீ தயவுசெய்து அக்கட்ட போனான் டார்பரி இது பண்ண முடியல ஃப்ரோசன் ஃபார் என்ன டைம் என்ன இவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கு உர்ற 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 உர்றோம் நம்ம இவனுக்கே நம்ம டார்பர் ஒன்றும் போல இருக்கு இவனே பாதி மயக்கத்தில் இருப்பான் போல இருக்கு இந்த வாங்கிக்கிடான் தெளிஞ்சிட்டியா இப்போ நம்ம அவனை தெளிய வைக்கணும் ஐயோ என்னை போட்டு தள்ளிட்டாங்க ஒர்ஸ்ட்டுங்க கை சீரியஸாக சொல்கிறேன் கடுப்புனா கடுப்பு இப்படி கடுப்பு கிளப்பிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சுட்டிக்கும் ஓரளவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தான் அவனையும் மயக்கம் போட்டு படுக்க வச்சுட்டாங்க நான் என்னங்க பண்ணுறது அப்போ ஸ்டோன் ஏரோ கொஞ்சம் நிறையா பண்ண மாட்டிருக்கு இருங்க ஸ்டோன் ஏரோன் மட்டும் போனேன் நார்மல் ஸ்டோன் ஏரோ தான் எவ்வளோ கிராஃப்ட் பண்ண முடியும் ஓகே கிராஃப்ட் 100 கொடுத்துருக்கேன் எவ்வளோ தேவையோ எல்லாத்தையும் கிராஃப்ட் கொடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா அங்கே போய் எக்கச்சக்கமானது தேவைப்படுது டீ இந்த பம்பு கம்மன் அப்கிரேட் பண்ணிடலாமா அதுவும் கரெக்டு தான் இருங்க நான் அப்கிரேட் பண்ணிடுறேன் இது எப்படி நான் அப்கிரேட் பண்ணாமல் போனேன் அதாங்க எனக்கு தெரில ஸோ இதுக்கு இன்னும் ஆன்டிடோட் மட்டும் வேணுமா மற்ற லூட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க பிளட் பேக்கு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் பிளட் பேக்கு எஸ் இது எவ்வளோ பண்ணலான்னா ஒரு 100 பண்ணலாம் ஓகேவா 100 பல் புல் கொடுத்துட்டேன் 100 கிராஃப்ட் கொடுத்துட்டேன் ஸோ இது எப்படி நான் அப்கிரேட் பண்ணாமல் போனேன் ஐயோ 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 சரி ஓகே இப்போ நம்ம ஆன்டிடோட் பண்ணுமாம்மா ஸோ அதனால எஸ் பிளஸ் ஃபேக்ட்ரியில் போயிட்டு ஆன்டிடோட்டுக்கு தேவையானது புல் கொடுத்துக்கேன் 100 நார்கோட்டிக்ஸ் பத்திலையா நார்கோட்டிக்ஸ் வேணுமா என்ன சரி ஓகே அப்போ நார்கோட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம 100 பண்ணுவோம் நார்கோபெரி வேறு பத்திலையாமா இருங்க நான் போய் நார்கோபெரி எடுத்துகிட்டு வரேன் அட்டம்ப்ட் அப்கிரேடு நைஸு மறுபடியும் அட்டம்ப்ட் அப்கிரேடு என்னடா பத்தில பாலிமரு எலிமெண்ட்டும் பத்திலையா பிளட் பேக்கும் பத்தில ஓகே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அப்கிரேட் பண்ணியாச்சு நினைக்கிறேங்க நைஸு வேறு லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா டார்பரு வேறு லெவலில் இது பண்ணுன்னு நினைக்கிறேன் அங்கே வேறு நம்ம ஷூட்டிக்காக கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா கிரிஃபினை வேறு விட்டு வந்துட்டேனா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இவனை எடுத்துகிட்டு போகலாம் போனிக்ஸ் கோல்ட்டேன் ஏன் அவன் சண்டை போடையில் நம்ம போனிக்ஸ் கோல்டு வச்சு மழை கூட போடலாம்ல அதுவும் கரெக்டு தான் சரி ஓகே ஸ்டோன் ஏரோ 614 இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வாங்க ஆனால் சீரியஸாக நான் எதிர்பார்க்கல 3.8 மில்லியனு இவ்வளோ டஃப் கொடுக்குன்னு நான் நினச்சி பார்க்கல இதனாலையில அந்த டார்பர் ஏறனால தான் நமக்கு இவ்வளோ டஃப் கொடுத்துட்ருக்கு ஓகே கிரிஃபின்னு சுட்டிக்கு என்ன எந்திரிச்சு நிற்கிது பீட் பண்ணிட்டானுங்களே என்ன சண்டை போடுறாங்க போடுற அட்டாக் பண்ணுங்கடா மலை ஐயோ மலை வேறு நான் கரெக்டாக போடணான்னு தெரியலையே இப்போ போடு மலை போடு ஓகே என்னாலே பறக்க முடியாட்டிருக்கு பார்த்தா ஐயோ அவன் மயக்கம் போட்டு வந்துட்டான் நானும் ஃப்ரீஸ் ஆகிட்டேங்க ஐயோ அவனுக்கு வேறு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு டி சாக போகிறான்டா மலை போடுறான் 1.5 மில்லியன் தாங்க கம்மன் அவனை எந்திரிக்க வச்சிடலாமா ஆனால் அவனை அவ்வளோ சீக்கிரம் கொல்ல முடியாது மலையை போடுறான் பறக்க முடியலைங்க என்னால் பூ பறந்துரு ஐயோ ஆனால் மழை ஓரளவு டேமேஜ் பண்ணிட்டு தாங்க இருக்கு ஏ பீட் பண்ணிட்டேங்க போனிக்ஸ் கொல்டு வச்சு கடைசியாக பீட் பண்ணியிருக்குங்க ஒர்ஸ்ட்டு இந்த டார்பர் ஏரிஸ் தானே ஜிச்சுக்குள் போடு இப்போ இவனுக்கு டார்பர் ஏற்று என்னங்க டார்பர் ஒர்க் ஆக மாணிக்குது அங்கே பாருங்க பினிட்ரேட்டிங்னு ஏதோ ஒரு பவர் போயிட்டுருக்குல்ல அதனால அவனுக்கு இதாக மாணிக்குதாட்டு இருக்குதுங்க ஒருவேளை ஃபுட்டு கம்மியாக இருக்கிறனால டார்பர் ஏரியலையும் ஆனால் இவனுக்கும் ஃபுட்டு கம்மியாக தான் இருக்குது அப்புறம் எப்படி இருங்க பேக்டிகர் லூட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்குவோம் எல்லாமே ரேர் லூட்ஸ்னு நினைக்கிறேன் கிரிஃபின் நீ கொஞ்சம் கீழே வர முடியுமா நான் கிரிஃபின் கீழே வர மாட்டேங்குது நான் தான் மேலே போகணுமா வா 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 கீழே வா ஓகே அவனை கிரேப்பரில் ஏற்றி வச்சு அவன் பேக்கில் இருக்கிறதும் லூட்ஸையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ அந்த பினிட்ரேட்டிங்னு ஒன்று போயிடுச்சுங்க இப்போ நம்ம அம்புட்டு பார்ப்போம் டார்பர் இதாகுதான்னு ஆஹா ஏர்லிங்க ஐயோ ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டுருக்குதுங்க E2 ஆப்ஷன் தான் இருக்குது நியூட்ரு சேஞ்ச் நேமு வேறு எதுவுமே இல்லை ஒருவேளை சாப்பாடு இது வைக்கணுமோ சாப்பாடு வச்சு தான் இருக்குது அப்புறம் எப்படா இவனை இது பண்ணுறது இருங்க ஒருக்கா ஹீல் போஷன் வச்சுட்டு பார்ப்போம் ஓகே ஹீல் கொடுத்துட்டேன் இன்னொரு கவிடு ஒர்க் ஆகலைங்க அந்த டார்பர் ஏறுறது இவனுக்கு மட்டும் ஏன் ஒர்க் ஆகலைன்னு எனக்கு தெரில நீங்களே பாருங்களேன் நான் நிறையாவும் விட்டுட்டேன் பட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு அந்த டார்பர் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு ஒருவேளை குறிப்பிட்ட டைம் தான் ஒர்க் ஆகுமோ அது வேறு என்னன்னு தெரில ரைட்டு இது என்னது ஸ்டாமினாவா ரெக்கவர் ஆல் வேல்யூஸ் வித்தின் 5 செகண்ட்ஸ் ஸ்டாமினாவெல்லாம் எனக்கு வேணாம் இப்போதைக்கு இவனை மயக்கம் தெளி வைக்கணும் அது மட்டும் போதும் சரி இவனை எப்படி மயக்கம் தெளி வைக்கன்னு தெரில அவனை ஏற்றியாச்சு வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம் ஃபாஸ்ட் டெலிபோர்ட் பண்ணிடலாமா லெட்ஸ் கோ கைஸ் இப்போ ஃபாஸ்ட் டெலிபோர்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் ஆனால் இப்படி மயக்கம் போட வச்சுட்டு இருந்தால் நம்ம பாஸ் வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஏன் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு லூட் ஆடாச்சுங்க எனக்கு இப்போது பைசோல ஏதோ சம்திங் ஆடாச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே என்ன லூட் கொடுத்துருக்கான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அவன் பார்த்தீங்கன்னா டேம் நாக்கான்னு ஒன்று கொடுத்துருக்கான் அவனை டேம் பண்ணலாம் போல இருக்குது ஆ எனர்ஜி வரைய கொடுத்துருக்கான் பாருங்கள் இதைத்தாங்க நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இதை வச்சு தான் நம்ம அந்த ஃப்ரீவென்சி பண்ண முடியும்னு நினைக்கிறேன்
அதுக்கப்புறம் இது கொடுத்துருக்கான் நெக்ஸ்ட்டு பவு பண்ணுறதுக்கு. ஓகே நைஸு. ஓகே கையோட நமக்கு ரெண்டு குட்டி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கு அப்படியே பெருசாகிட்டு இருக்கட்டுங்க ஓகேங்களா. நம்ம அப்படியே க்ரோ பண்ணுற மாதிரி இருந்தால் அவனோட ஆக்சஸ் பண்ணி அவனை க்ரோ பண்ணி அப்படியே பீட் பண்ணி கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பட் அந்த பவ் இதுதாங்க சொதப்பிடுச்சு. சுட்டிக்காக அவனை எழுப்பி விட்றலன்னு தான் நினச்சேன், பட் சுத்திக்கா இதாகிட்டான். என்ன பண்ணுறது? சரி ஓகே கைஸ். ஆனால் இந்த பாஸ் ஃபைட்டு இவ்வளோ நேரம் லென்த்தாக போகும்னு நான் நினச்சி பார்க்கல. நம்ம ஆளுக போய் போய் எங்கெங்க சுருண்டு சுருண்டு விழுந்துக்கிட்டு இருக்கானுங்க. நானும் ஒவ்வொரு ஆளாக கொண்டு போய் கடைசியாக அடிவாங்க அடிவாங்க நமக்கு போனிக்ஸ் தான் அந்த பவரை போட்டு போனிக்ஸ் போட்டே கொண்டுட்டேன். ஹெல்த் ரொம்ப கம்மி தான் சுட்டிக்காக பாருங்கள். ஹெல்த் அதிகம் ஆனால் டார்ப்பர் ரொம்ப கம்மி. டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்ன பண்ணுறது? மயக்க மருந்து நான் விட்டுக்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் வேலை செஞ்சுது, போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை செய்யலை. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஃபைட் வேறு லெவலில் பீட் பண்ணியாச்சு. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு லெவலில் ஒரு ஆறு கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை. சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.